ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சுகந்தி. இன்றைக்கி நம்ம ஒரு அவியல் பற்றி தான் சொல்ல போகிறேன். அதாவது இதுக்கு வந்து வாழைக்காய், வெள்ளை பூசணிக்காய், பின்ன முருங்கைக்காய், கேரட், அவரைக்காய், கோவக்காய், ஸோ தட்டைப்பயிறு, பீன்ஸு, அவரைக்காய், கோவக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன். இஷ்டப்படுறவங்க சேனக்கிழங்கு போடலாம், அது கொஞ்சம் நமைச்சல் எடுக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் காய் வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், வெஜிடபிள்ஸ்லாம் ஹாஃப் அன் ஹவர் தண்ணியில் சோக் பண்ணணும். அப்புறம் வந்து ஓரளவுக்கு பெரிய பீசஸாக தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறோம். வேக வைக்கிறப்ப ரொம்ப குழக்குழன்னு வேக வைக்கக்கூடாது, அது அவ்வளோ வெந்தால் அவியலுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ அந்த காயெல்லாம் இருக்க ஒரு பக்கம். அரைக்கிறதுக்கு என்ன தேவைன்னு சொல்கிறேன், ஒரு டேபிள் ஸ்பூனும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவோ பெப்பரு, பின்ன வந்து சீரகம், கியூமின், கடுகு உளுந்து தாளிக்க, வரமிளகாய், தேங்காய், இது நான் ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது அரைச்ச மாதிரியே இருக்கும், நான் அப்படியே மிக்ஸ் பண்ணிப்பேன். பின்ன இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா திக் கர்ட் வேணும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே தாளிக்கிறதுக்கு பியூர் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். லாஸ்ட்லாம் தேங்காய் எண்ணெய் ராவோ ஒரு கரண்டி ஊற்றணும். அதுதான் இந்த அவியலோட ஃப்ளேவரு. ஓகேவா? ஸோ அந்த காயெல்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம். நல்ல தேங்காய் எண்ணெயில் சீரகம், கருவேப்பிலை, பின்ன வரமிளகாய் போட்டு கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கிறோம். பின்ன காயை இதுக்குள்ளே போட்டு வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் பிஞ்ச் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். ஸோ வாழைக்காயெல்லாம் இருக்கிறதுனால நம்ம பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சட்டி நிறைய காய் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடுறோம். ரொம்ப ஓவர் ஃப்ளோ ஆயிடுச்சுனால டேர்ன் கூட பண்ண முடில, கொஞ்சம் டைம் எடுத்தால் குறையும். ஸோ எல்லா காயும் போட்டுக்கலாம். அதாவது கேரட்டு, கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட்டு, தட்டைப்பயிறு, கோவக்காய், வெள்ளை பூசணிக்காய், சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்கு போடல, கொத்தவரங்காய் போட்டிருக்கேன். ஸோ எல்லாம் உள்ளே இருக்குது. அவரைக்காய் போட்டிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேராசப்பட்டு நிறைய காய் வெட்டி போட்டுட்டேன், என்னால் திருப்ப முடியல, ஆனால் ஒரு டேர்ன் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி முக்கால் திட்டம் வெந்துட்டுருக்கப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பெப்பர் போட்டுறோம். பாருங்கள் தண்ணி கொதிக்குது, சும்மா சொல்லணும்னு நினச்சிக்காதீங்க. கல் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க வத்துது. பெப்பர், மஞ்சப்பொடி, உப்பு, இன்னும் கொஞ்சம் இந்த மேலே காய்க்காக போட்டிருக்கேன். கீழே போட்டதே போதும். இது பாயில் ஆகிறப்ப வேக ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் சிம் பண்ணி காமிக்கிறேன். இதோ பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு சட்டி சைடில். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சட்டி நிறைய இந்த காயெல்லாம் பாருங்கள் வத்தி எவ்வளோ அழகாக வெந்துருச்சு. 3/4 வெந்து போச்சு. இந்த கொஞ்சம் தண்ணி இருக்குது பார்த்திங்களா, இப்போ வந்து தேங்காவை அரைச்சதும் நல்ல ட்ரைடு பவுடராக வந்து அப்படியே போட்டுடுறேன். அது ஒரு 5 மினிட்ஸ் வெந்தோன்னா என்ன பண்ணுறேன், நல்லா திக்கர்டு ஆஃப் பண்ணிவிட்டு போட போகிறேன். இப்படி தான் அவியல் செய்யணும். சாப்பிட்டு பாருங்கள், லைஃப் டைமுக்கு விடவே மாட்டீங்க நீங்கள். ஸோ இந்த மாதிரி வெந்திருக்க காயில் அரை மூடி தேங்காய் நல்லா துருவி காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கேன். ஸோ அந்த தேங்காயெல்லாம் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவேன். சட்டி எல்லாம் திரும்ப ஓவர் ஃப்ளோ ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டாக ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் அப்படியே ஊற்றிருக்கேன். இப்போ ஆஃப் பண்ணிடுவேன் ஸ்டவ்வை. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூல்டவுன் ஆனோன்னு கர்டு 1/2 லிட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். கொஞ்சம் ஆறணுன்னு, அப்போ தான் தயிர் உடையாது. இந்த மாதிரி அவியல் சாப்பிட்டு பாருங்களேன், என்றைக்குமே நீங்கள் இந்த சாப்பாடு விட்டே கொடுக்க மாட்டீங்க வேறு எதுக்கானாலும். ஆனால் இந்த காயெல்லாம் ஒரு 1/4 பதம் வெந்திருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வெந்தால் நல்லா இருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மண் சட்டியில் எல்லா காயும் போட்டு தேங்காய் போட்டு குருமிளகு, ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு சால்ட் பண்ணி வரமிளகாய் போட்டு அரைச்சி விட்டு எல்லாம் அவியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் கூலிங் டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மீன் டைம் 1/2 லிட்டர் கர்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் பவுடருக்கு. ஸோ இந்த மாதிரி மண் சட்டி சமையல் பிரமாதமாக ஆயிடுச்சு. இப்போ கர்ட் ஆட் பண்ண போகிறேன். இதில் என்ன பியூட்டின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணவும் மண் சட்டி கொதிச்சிட்டே இருக்குங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. ஸோ இந்த மாதிரி 1/2 லிட்டர் கர்ட் போட்டேன். உங்களுக்கு காமிக்கணும்னு ஸ்லைட்டாக ஸ்லோவாக காய் உடையாமல் சர்ன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்படி கர்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன்.
என்ன ஒரு ரிச் எல்லோயிஷ் க்ரீன் கலரு, அந்த கர்டோட ஒயிட் கலரு. டேஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்கள். இட் இஸ் ஜஸ்ட் மெஸ்மரைசிங். தேவாமிரதமாக இருக்குது. வயிற்றில் இருக்க புண்ணாரிடம் எங்கேயாவது தூரமாக போயிருக்கவங்க கூட வந்து சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை விட்டு போக மாட்டாங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.